ஹாய், நமஸ்கார். எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம நிறைய பேர் வந்து பெருஞ்சீரக சோம்பு இருக்கு இல்லையா, அதை நிறைய சமையலில் யூஸ் பண்ணுவோம் ரெகுலராக. பெருஞ்சீரகத்தை வந்து அதோட வாசனைக்காகவும் அதோட டேஸ்ட்டுக்காகவும் நம்ம சமையலில் யூஸ் பண்ணுறோம். ஆனால் ஆயுர்வேதாவில் பார்த்தீங்கன்னா இந்த பெருஞ்சீரகத்தை வந்து மெடிசனாக யூஸ் பண்ணுறாங்க. நிறைய வியாதிகளுக்கு பெருஞ்சீரகம் மருந்தாக உபயோகப்படுத்தப்படுது. மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த பெருஞ்சீரகம் வந்து நம்மளுடைய எடையை குறைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் ஆகும். ஏன் அப்படின்னா இந்த பெருஞ்சீரகத்தில் நம்ம உடம்புல இருக்கிற அந்த டாக்ஸின்ஸ் இருக்கு இல்லையா, நச்சு பொருட்கள், அது எல்லாத்தையும் வெளியேற்றுறதுக்கான முக்கியமான சில சத்துக்கள் அடங்கி இருக்கு. இது நம்மளுடைய மெட்டபாலிசமை வந்து ஜாஸ்தி பண்ணும். இந்த பெருஞ்சீரகத்தோட ஃபுல் பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்கணும்னா அது எப்படி சாப்பிடணும் அப்படின்னு நான் சொல்றேன். உங்களுக்கு வந்து அசிடிட்டியோ இல்லை வயிற்றில் வந்து அல்சர், வயிற்று புண்ணு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களுக்கு வந்து பெருஞ்சீரகம் சூப்பரான நேச்சுரல் ரெமெடி. இந்த பெருஞ்சீரகத்தை நம்ம எப்படி சாப்பிட்டா நல்ல பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நீங்கள் என்னோடய வெப்சைட்லேயும் செக் பண்ணலாம். என்னோடய வெப்சைட் வந்து rightapath.com. முதல்ல ஒரு 2 கப்பு தண்ணி எடுத்துகிட்டு ஒரு பேனில் வச்சு நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. அது இந்த மாதிரி பபுள்ஸ் வந்து பாயில் ஆக ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் வந்து பெருஞ்சீரகம் ஃபெனல் சீட்ஸ் இதில் போட்டுக்கலாம். இது நல்லா பாயில் ஆகட்டும். இந்த 2 கப்பு தண்ணி வந்து 1 கப்பு தண்ணியாக குறையிற அளவுக்கு இதை பாயில் பண்ணிக்கணும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வாயில் வந்து பேட் பிரெத், அதாவது வாயில் ஸ்மெல் வரும், துர்நாற்றம் இருக்கும். அவங்களுக்கு வந்து இந்த பெருஞ்சீரகம் டெய்லி எடுத்துக்கிறது சூப்பரான நேச்சுரல் ரெமெடி அந்த வாய் நாற்றத்தை எல்லாம் போக்குறதுக்கு. இந்த பெருஞ்சீரக தண்ணியை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு கப்பில். இது கொஞ்சம் கூல் ஆகட்டும், நம்ம குடிக்கிற பதத்துக்கு வரட்டும். இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக காலையில் வந்து வெறும் வயிற்றில் குடிக்கிறது தான் ரொம்ப நல்லது. அப்போ தான் இதோட ஃபுல் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்கும். இந்த பெருஞ்சீரகம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரெயினில் வந்து மெலட்டோனின் ஹார்மோனோட ப்ரொடக்ஷனை ஜாஸ்தி ஆகும். அதனால நம்மளால் நைட்டு நிம்மதியாக தூக்கம் வரும் நமக்கு. இதை எதுக்காக வந்து நம்ம காலையில் வெறும் வயிற்றில் குடித்தா நல்லது அப்படின்னு சொல்கிறேன் தெரியுமா? நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே அறியாமல் நைட் ஃபுல்லாக நம்ம விரதம் இருக்கோம், சாப்பிடாம தூக்கத்தில் நம்ம சாப்பிட்றதில்ல. அது தூங்கும் போது வந்து நம்ம உடம்பு அதில் இருக்கிற நச்சு பொருட்கள், இந்த டாக்ஸின்ஸ் இருக்குது இல்லையா, அது எல்லாத்தையும் கிளியர் அவுட் பண்ணிடும். ஸோ காலையில் நம்ம ஃப்ரெஷ்ஷாக எழுந்திருக்கும் போது நம்ம பாடி வந்து நம்ம உடம்பு அப்படியே அந்த ஸ்பஞ்ச் மாதிரி, அதில் இருக்கிற நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கிற அந்த சத்தையெல்லாம் உறிஞ்சிக்கிறதுக்கு ரெடியாக காத்துட்ருக்கோம். அந்த சமயத்தில் முதல்ல இதை குடித்தோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக வேலை செய்யும். இது நம்ம ரெகுலராக குடித்தோம் அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப ஒன்றும் கஷ்டப்படாமல் நம்மளுடைய வெயிட்டை எல்லாத்தையுமே சூப்பராக குறைக்க முடியும், ஈஸியாக குறைக்க முடியும். இது மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற பேட் கொலஸ்ட்ரால் இருக்கு இல்லையா, அதை சூப்பராக குறைக்கும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா வயிற்றுலையும் இடுப்புலையும் இருக்கிற வெயிட்டை வந்து அவங்களால குறைக்கவே முடியாது, ஸ்டபர்ன் பெல்லி ஃபேட் இருக்கும். இந்த பெருஞ்சீரக தண்ணி வந்து நமக்கு இருக்கிற அந்த ஸ்டபர்ன் பெல்லி ஃபேட், வயிற்றுல இருக்கிற ஃபேட் இருக்கு இல்லையா, தொப்பை எல்லாம் ஈஸியாக குறைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் ஆகும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா பசி நிறைய இருக்கும், எப்போ பார்த்தாலும் பசிக்கும், சாப்பிட்ட உடனே கூட திரும்பவும் பசிக்கும். அவங்க இந்த ஃபெனல் சீட்ஸ் வாட்டர், பெருஞ்சீரக தண்ணியை ரெகுலராக குடித்தாங்க அப்படின்னா அந்த கிரேவிங்ஸை நல்லா கட்டுப்படுத்தும். இது நம்ம உடம்புல அதிக படியா தேங்கி இருக்கிற யூரிக் ஆசிடை வெளியேற்றி நம்மளோட ரத்தத்தை வந்து பியூரிஃபை பண்ணும், சுத்தப்படுத்தும். இது வந்து நிறைய பேருக்கு வந்து நீ பெயின் வர்றதுக்கான காரணம் அவங்க உடம்புல அளவுக்கு அதிகமாக தங்கி இருக்கிற யூரிக் ஆசிட் தான். இந்த ட்ரிங்கை நீங்க ரெகுலரா குடிச்சா அந்த நீ பெயின், மூட்டு வலி இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா சரி பண்ணலாம். உங்களுக்கு வந்து அடிக்கடி கோல்டு பிடிச்சா, சளி பிடிச்சாலோ, இல்லைனா வந்து வறட்டு இருமல், ட்ரை காஃப்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இருந்தாலோ இந்த பெருஞ்சீரக தண்ணியை நீங்க ரெகுலரா குடிங்க. இது உங்களுக்கு சூப்பரான நேச்சுரல் ரெமெடி. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் பொல்யூஷன் தான், எங்க பார்த்தாலும் நச்சு புகை, சுத்தமான காத்தே எங்கேயுமே இருக்கிறது இல்ல. இதை சுவாசிக்கிறதுனால நம்ம உடம்புல வந்து நிறைய நச்சு தன்மை சேரும். இந்த பெருஞ்சீரக தண்ணியை நம்ம டெய்லி குடிக்கிறதுனால இந்த டாக்ஸின்ஸ், நச்சு பொருட்கள் எல்லாமே நம்ம உடம்புல இருந்து வெளியேறும். இந்த பெருஞ்சீரக தண்ணியை வந்து நீங்க காலையில காஃபியோ டீயோ குடிக்காம அதுக்கு பதிலா இதை குடிச்சிங்க அப்படின்னா ரொம்பவே உடம்புக்கு நல்லது. சில பெண்களுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமான பீரியட் பெயின் இருக்கும், பெயின் ரொம்ப சிவியரா தாங்கவே முடியாத அளவுக்கு இருக்கும். அவங்க வந்து அவங்களுடைய பீரியட்ஸ் டைம்ல வந்து இதை குடிச்சாங்கன்னா அந்த பீரியட் கிராம்ப்ஸ் பெயின் இருக்கு இல்லையா, அது இம்மிடியட்டா குறையும். உங்களுக்கு வந்து உயர் ரத்த அழுத்தம், ஹை பிளட் ப்ரெஷர் இருந்தால் கூட அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப் ஆகும். இது நம்மளுடைய உடம்போட எதிர்ப்பு சக்தியையும் ஜாஸ்தி பண்ணும், நம்மளுடைய இம்யூனிட்டியை ஜாஸ்தி பண்ணும். அதனால நமக்கு ஈஸியாக எந்த இன்ஃபெக்ஷன், அந்த மாதிரி தொற்று வியாதிகள் எதுவுமே நம்ம உடம்புல வராது. இந்த பெருஞ்சீரக தண்ணியை வந்து நீங்கள் டெய்லி குடிக்கலாம், இதில் சைட் எஃபெக்ட்ஸ் எதுவுமே கிடையாது யாருக்குமே. இது வந்து நம்மளுடைய ஹெல்த்துக்கு ரொம்ப 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 நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். அப்படி இருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோடையும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ், பாய்.